ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். சோஷியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலுமே விக்ரம் 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 இது மட்டும்தான் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பயங்கர ட்ரெண்டிங்காவும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிரகாரம் இன்னைக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல மோர் விக்ரம் எக்ஸைட்மெண்ட் ஃப்ரம் 6 PM டுடே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கல்ல, அதன் பிரகாரம் என்னதான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. என்னையா இது மணி ஆச்சே, ஆனா எந்த அப்டேட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா #Vikram in action அப்படினு சொல்லிட்டு ட்விட்டர் பேஜ்ல யூஸ் பண்ற ஒரு இமோஜி தான் அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, இங்க வெறித்தனமான அப்டேட், பெரிய அப்டேட் அப்படினு காத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. இத பார்த்த ஃபேன்ஸ்மே சும்மா இருப்பாங்களா, என்ன ஜோக் காட்றீங்களா அப்படிங்கற மாதிரி தான் இப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்விட்டர் பக்கத்துல விக்ரம் இன் ஆக்சன் அப்படிங்கற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணா விக்ரம் படத்துல நம்மளுடைய கமல் சார் எப்படி அப்படியே கெத்தா நிப்பாரு அந்த ஒரு இமோஜி தாங்க வருது. இதெல்லாம் ஒரு பெரிய அப்டேட்டா அப்படினு கேட்டா கண்டிப்பா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனா விக்ரம் ஒரு எமோஷனாவே மாறி இருக்கு. ஷார்ப்பா 6 மணிக்கு விக்ரம் படத்துடைய ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்தே சூர்யா இந்த படத்துல இருக்காரு, அவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்ல இருந்த எல்லாருக்குமே இங்க கோவிந்தா தான் கிடைச்சது. அதுல ஒண்ணு இல்ல, கடைசியில இமோஜி தான் அப்டேட் அப்படின்னு சொன்னா எப்படிங்க நம்மளால சும்மா இருக்க முடியும். சரி, இருந்தாலுமே விக்ரம் படத்துக்காக எல்லாத்தையுமே பொறுத்துப்போம். அண்ட் சோ ஃபைனலா விக்ரம் படத்தோட அப்டேட் வருது அப்படின்னு சொன்ன உடனே என்ன மாதிரியே இங்க பல பேரும் அப்படியே ட்ரீமிங்ல இருந்திருப்பீங்க, இதுதான் அப்டேட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்னெல்லாம் நீங்க வந்து கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படிங்கறத உங்களுடைய ஃபீலிங்ஸ மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா அப்படியே அள்ளி கொட்டுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விதமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானே நினைக்கல, அப்படியே வந்து அப்படியே நிக்கிறாரு அவரு பாத்துக்கலாம். கமல் சார் பத்தி அவரு ஷூட்டிங்ல எப்படி இருப்பாரு அதெல்லாம் வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இங்க வந்து அவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட லோகேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டார்னு நினைக்கிறேன். தன் குழந்தை படம் பண்ணும்போது ஒரு தகப்பன் சாமி மாதிரி அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி இருந்தார். சார், பொன்னியின் செல்வன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்தியத்தேவன். நீங்க எழுதும் போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும்ல ஆத்தர் பேக் ரோல்னா, அதுல வந்து ஆதித்த கரிகாலன் தான். ஆதித்த கரிகாலன் ஏன்னா கல்கி அவர் அப்படி பேக் பண்ணியிருப்பார். அவர் அவர் சீன் எல்லாமே பெருசா வரும், கம்மியா இருந்தாலும் அது பெருசா பெருசா, ஏன்னா அவருக்கும் நந்தினிக்குமான காதல் பத்தி தான் அந்த நாவல்ல பெரும்பாலும் போகும். உங்கள் இந்தியா கிளிட்ஸில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, அரபி குத்துனா நீ அரேபியால போய் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதானே, அவன் புருஷனோட சேர்ந்து நீ எதுக்கு அங்க வந்து நின்று அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் வாங்கி எத்தனை அங்க வந்து விழுந்தது. மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி, ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க டிவில. ஆமா, இதைத்தான் நாங்க புறமூலியே போடுவோம். நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங்.